தமிழ்நாட்டில் கொரோனா முழுமையாக கட்டுக்குள் வருவதற்குள் ஆல்பா, டெல்டா மற்றும் டெல்டா பிளஸ் என விதவிதமான வைரஸ் தொற்றுக்கள் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளன. இங்கிலாந்தில் முதன் முதலில் கண்டறியப்பட்ட டெல்டா பிளஸ் வைரஸ் இப்போது 17 நாடுகளை எட்டியுள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை மகாராஷ்டிராவில் 20 பேர் உட்பட மொத்தம் 40 பேருக்கு இந்த வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கொரோனா தடுப்பூசி செலுத்தாத செவிலியர் ஒருவர் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டு குணமடைந்துள்ளார். பாசிட்டிவ் ஆனவன் அந்த நபர் ஒரு 32 வயதான ஒரு பெண் செவிலியர். ஆக்சுவலாக அன்றைக்கி அவங்க பாசிட்டிவ் ஆகும்போதும் அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆகும்போதும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இவங்க ரெக்கவரி ஆகிட்டாங்க. சொல்லப்போனால் இவங்க வெறும் ஹோம் ஐசோலேஷனில் தான் இருந்தாங்க, நார்மலாக ரெக்கவர் ஆகி இப்போ ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் கடந்த டிசம்பர் மாதம் முதலே உருமாறிய கொரோனாவின் பாதிப்பு கண்டறியப்பட்டதாக கூறுகின்றனர். சமூக பரவல், வெளிநாட்டினர், எந்த இணை நோயும் இல்லாதோர், தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர், இளம் வயதினர், குழந்தைகள், நாடுவிட்டு நாடு பயணம் செல்வோர், விமான பயணிகள் என 8 பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டு 1159 பேரிடம் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆய்வின் முடிவில் 72% பேருக்கு டெல்டா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் 1159 சாம்பிள் த்ரூட்டு ஸ்டேட்லேருந்து எடுத்து அதை அனாலிசிஸ் பண்ணதில் இது வரைக்கும் வந்த ரிசல்ட்டில் 72% வந்து டெல்டா வேரியண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. இதனால் பொதுமக்கள் கூடுதலாக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கான்றத தொடர்ந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த சாம்பிளிங் பண்ணுறோம். தமிழ்நாட்டில் மூன்றாம் அலையின் முதல் படிக்கட்டாக டெல்டா பிளஸ் வைரஸ் தலை தூக்கி உள்ளதாக கூறியுள்ள மருத்துவத்துறையினர் இளம் வயதினரையும் இந்த தொற்று தாக்கும் அபாயம் உள்ளதாக தெரிவித்துள்ளனர். அந்த மாதிரி உருமாற்றம் ஆகி வர வைரஸால ஸ்பீடாக டிசீஸ் பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை சிவியரான டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, இதை மட்டும் நம்ம மானிட்டர் பண்ணுவோம். பட் மாறிட்டே இருந்தாலும் நமக்கு தேவை அந்த கோவிட் அப்ரோப்ரியேட் பிஹேவியர் எல்லா இடத்துலையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். எனவே அனைவரும் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என மருத்துவ நிபுணர்கள் அறிவுறுத்தி உள்ளனர். முகக்கவசம், தனிநபர் இடைவெளி, கிருமி நாசினி மூலம் கைகளை சுத்தப்படுத்துதல், கையுறை அணிதல் என கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக பின்பற்றினால் ஆல்பா, டெல்டா பிளஸ் என எத்தனை வைரஸ் தொற்றுக்கள் வரிசை கட்டி வந்தாலும் பாதிப்புகளில் இருந்து நிச்சயம் நம்மால் தப்பிக்க முடியும். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாபுவுடன் செய்தியாளர் வினோத்குமார்.